மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். திருச்சியில் மனதுர்க்க ஊற்றின் தேவ வீடு வழங்கும் ஆசீர்வாத ஆராதனை பெருவிழா, துதி ஆராதனை மற்றும் தேவ செய்தி, எவாஞ்சலிஸ்ட் பிரேம்ஜி எபினேசர். மற்றும் ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ். எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நாள் 25/6/2017, நேரம் மாலை 6:30 மணி, இடம் ஒய்எம்சிஏ மைதானம், அரசு மருத்துவமனை எதிரில், திருச்சி. தேவனை ஆராதிக்கும் மிசை ஆராதனை, ஆசீர்வாதமான தேவ செய்தி, வல்லமையான செப நேரம். மேலும் உங்கள் தேவைகளுக்காக தனிப்பட்ட விதத்தில் செபங்கள் ஏறெடுக்கப்படும். அனுமதி இலவசம். அனைவரும் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். தேவனுடைய சிநேகிதம், தேவனுடைய ஆலோசனை நம் குடும்பத்தில் இருக்க நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய சில காரியங்களை பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். காயங்கள் கசப்புகளாய் மாறக்கூடாது என்றால் உடனே நாம் மன்னித்து அதை மறக்க வேண்டும். பிள்ளைகளை சிக்ஷிக்கிறோம், அவர்கள் தவறு செய்யும்போது சிக்ஷிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சிக்ஷிக்கிறது மாத்திரம்தான் தெரியும், அதுக்கப்புறம் அவர்கள் சரிப்படுத்தும் போது அந்த பிள்ளைகளை பாராட்டுவதை நாம் தவறி விடுகிறோம். இப்பொழுதும் நாம் காணவிருக்கும் தேவ செய்தி, உன் கூடாரம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணும்படியாக ஆவலாக நீங்கள் எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் டியூன் செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசுவார். அவருடைய வார்த்தையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இரண்டு முக்கியமான காரியங்கள் கர்த்தருடைய வசனம், அவருடைய பிரசனம். இந்த ரெண்டு காரியங்களும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அற்புதத்தின் வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆகையினால் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஊழியத்தை, இந்த தரிசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் முக்கியமாக குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் தேவன் என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளில் செய்தியை பார்க்க போகிறோம். யோபு 29:4 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோபு தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்குரிய இரகசியத்தை அல்லது காரணத்தை சொல்லுகிறார். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இரகசிய செயல் என்பதற்கு கடந்த வாரத்திலே விளக்கத்தை பார்த்தோம். தேவனுடைய நட்பும் அவருடைய ஆலோசனையும் என் குடும்ப காரியங்களில்
இருந்தது. நம்முடைய குடும்பம் ஆண்டவரோடு நட்புள்ள ஒரு குடும்பமாக, ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று ஜெபித்து அறிந்து கொண்டு தேவ ஆலோசனையை பெற்று வேத வசனத்தின்படி செயல்படுவது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையினாலே இந்த நட்பும் ஆலோசனையும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. உலக நட்புகள், உலக மனிதர்களின் ஆலோசனைகள் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. சில நேரங்களில் சிலர் தங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது நண்பர்கள் கொடுக்கிற அந்த ஆலோசனையை பெற்று அதன்படியாக நடக்கும் பொழுது அதன்படியாக முடிவுகளை எடுக்கிறார்கள். அதனுடைய விளைவுகள் பெரிய நஷ்டங்கள் அல்லது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகிற எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே ஒரு முடிவை நீங்கள் எடுங்கள். நாங்கள் ஆண்டவரோடு நட்பை வளர்ப்போம், நாங்கள் குடும்பமாக ஜெபிப்போம், நாங்கள் குடும்பமாக கர்த்தரை தேடுவோம், நாங்கள் எங்க குடும்பத்தின் எந்த காரியத்திற்காகவும் நாங்கள் தேவனுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி செய்வோம் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம் பொற்காலங்களாயிருக்கும். ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிதான் சொல்லுகிறது. இதே அதிகாரத்தில் யோபு 29:2-6 வசனங்களை ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது. நான் பொற்காலங்களை அனுபவித்தேன் என்று சொல்லி, தோஸ் வேர் த கோல்டன் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கு இந்த தேவனுடைய சிநேகிதம், தேவனுடைய ஆலோசனை நம் குடும்பத்தில் இருக்க நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் எசேக்கியல் 36:26 சொல்லுகிறபடியாக, நம்முடைய இருதயங்களை நாம் சதையான இருதயங்களாக வைத்து கொள்வது அவசியம். வேதம் அங்கே சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு செய்கிற அற்புதமாயிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை நான் எடுத்து போடுவேன், சதையான இருதயத்தை தருவேன். இன்றைக்கு குடும்பத்திலே கல்லான இருதயம் வந்துவிடக்கூடாது, ஒரு இருகலான இருதயம் வந்துவிடக்கூடாது. சில நேரங்களிலே கணவன் அல்லது மனைவி அவள் திருமணமாகி சில ஆண்டுகள் கடந்து செல்லும்போது அவர்கள் மற்றவர்களை குறித்து அல்லது கணவன் மனைவியை குறித்தோ மனைவி கணவனை குறித்தோ யோசிக்கிற காரியங்கள், ஒரு உணர்வுள்ள இருதயம் அது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் நடக்கிறது என்ன, ஒருவரை குறித்து மற்றொருவருக்கு கரிசனை. இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் என் மனைவி இருப்பாள், இன்றைக்கு என் கணவர் என்ன மனதில் என்ன பாரத்தோடு அவர் இருக்கிறார், இதை குறித்து யோசிக்காமல் ஒரு மேலோட்டமாக வேலைக்கு சென்றேன் வந்துவிட்டேன், எனக்கு செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டும் என்று கணவன் நினைக்கிறார். மனைவி, கணவர் நாளெல்லாம் வெளியில் போயிருக்கிறார், அவருக்கு என்ன, நான் தான் வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறார். அப்படியாக அவர்கள் ஒரு குடும்பத்திலே வாழும்போது நடக்கிறது என்ன, அந்த இருதயம் கல்லான இருதயமாக இருக்கிறது. தங்கள் பொறுப்புகளை செய்வார்கள், தங்கள் வேலைகளை செய்வார்கள், ஆனால் உண்மையான ஒரு ஐக்கியம், உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. இருதயம் உறைந்த பனிக்கட்டியை போல் மாறிவிடுகிறது. இது மிகவும் எளிதிலே நடந்து விடலாம். நாம் ஜாக்கிரதையா இல்லை என்றால் இருதயம் கல்லாகிறது மிகவும் சுலபமானது. அதனால்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்,
கல்லான இருதயத்தை நான் எடுத்து போடுவேன், உங்களுக்கு சதையான இருதயத்தை தருவேன். சதையான இருதயம் என்றால் என்ன? உணர்வுள்ள இருதயம். எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். அதே போல் குடும்பத்திலே நாம் கணவன் என்றால் மனைவினுடைய நிலை எப்படி இருக்கிறது, மனநிலை எப்படி இருக்கிறது, உணர்வுள்ளவர்களாய் கணவன் இருக்கணும். மனைவி கணவனுடைய மனநிலையை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்க வேண்டும். இதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். நம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் இருதயம் ஒரு நாளும் கல்லாகி விடக்கூடாது, எனக்கு சதையான இருதயத்தை தாரும், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். சங்கீதம் 119 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது ஒரு அருமையான சங்கீதம். அந்த சங்கீதத்திலே திரும்ப திரும்ப சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, உங்களுக்கு நான் நேரம் இருந்தால் அநேக வசனங்களை சங்கீத 119 காட்ட முடியும். ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கும்படியாய் நான் உங்களுக்கு விட்டுவிடப் போகிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். சங்கீத 119:34 சொல்லுகிறது, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உமது வேதத்தை நான் பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். பாருங்கள், இந்த உணர்வுள்ள இருதயம் அல்லது சதையான இருதயம் வரும்பொழுது பற்றி கொள்ளுதல் உண்டாகிறது. உடைய வேதத்தை இங்கே ஆண்டவரிடத்தில் அவர் உணர்வுள்ள இருதயம் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவரோடு இருக்கிற உறவில் அவர் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறார். உண்மையான ஒரு அன்பு, பற்றி கொள்ளுதல் என்றால் எந்த சூழ்நிலையிலும் முகங்கொணாத ஒரு அன்பு. ஆண்டவர் மேலே அப்படி இருக்கும்போது குடும்பத்திலும் அது இருக்கும். முழு இருதயத்தோடு கை கொள்ளுவேன், அப்போ முழு இருதயத்தோடு காரியங்களை செய்கிற ஒரு நிலை இருக்கும். இதுதான் உணர்வுள்ள இருதயத்தினுடைய விளைவு. உணர்வுள்ள இருதயம் இருந்தால் உண்டாகிற விளைவு. நீங்கள் சங்கீதம் 119 முழுமையையும் வாசித்து அதிலே எங்கெல்லாம் இந்த உணர்வை தாரும் என்று கேட்கிறார் அதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து உங்கள் ஜெபமாய் மாற்றுங்கள். ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு கல்லான இருதயம் வேண்டாம், எனக்கு சதையான இருதயத்தை தாரும், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், என் கணவனை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும், என் மனைவியை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும், என் பிள்ளைகளை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும், என் பெற்றோர்களை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் ஒவ்வொரு நாளும் நீ பேசுகிறதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு அந்த இருதயத்தை தாரும். இதை கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். இது முதலாவது காரியமாக இருக்கிற இந்த உணர்வுள்ள இருதயம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அவர் மகிழ்ச்சி அடைவார். ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறதற்கு இந்த உணர்வுள்ள இருதயம் அவசியம். இரண்டாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய குடும்பத்திலே அல்லது குடும்ப காரியங்களிலே நாம் ஏமாற்றம் அடைகிற சூழ்நிலைகள் உண்டாகலாம். சில நேரத்தில் அந்த கணவர் களைப்பாய் வரும்பொழுது மனைவி சமையலை சமைத்து அந்த சமையலில் ஏதாவது குறை வந்து விடலாம், ஒரு ஏமாற்றம். அல்லது மனைவிக்கு கணவன் மேலே ஏதாவது ஏமாற்றம் உண்டாகிவிடலாம். ஒருவேளை அந்த மனைவினுடைய ஒரு பிறந்த நாளை கணவர் ஏதோ ஒரு காரியத்தில் அவர் மறந்து விட்டிருக்கலாம், அது மறக்கக்கூடாது, மறந்து விட்டிருக்கலாம். இல்லை மனைவி சொன்ன முக்கியமான காரியத்தை வாங்கி கொண்டு வராமல் கணவர் மறந்து போயிருக்கலாம். ஆகினால் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம், நாம் மனிதர்கள் தான், ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் அப்படி ஏமாற்றம் அடையும் பொழுது உடனே காயங்கள் உண்டாகிறது. ஆனால் காயங்களிலே நாம் வாழாதபடிக்கு நாம் தீவிரமாய் அல்லது உடனே மன்னித்து அந்த காயங்கள் கசப்புகளாய் மாறக்கூடாது என்றால் உடனே நாம் மன்னித்து அதை மறக்க வேண்டும். மன்னிக்க வேண்டியது நம்முடைய பகுதி, மறக்க ஆண்டவர் உதவி செய்வார். இது இன்றைக்கு குடும்பத்திலே தேவனுடைய மேகம், தேவனுடைய மகிமையின் மேகம், தேவனுடைய நட்பு,
தேவனுடைய ஆசீர்வாதம் ஆலோசனை தங்கியிருப்பதற்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக குடும்பங்களிலே காயங்கள் உண்டாகிறது. அந்த காயங்களை அவர்கள் அப்படியே மறைத்து அதை போர்த்தி அதை அப்படியே கட்டுக்கட்டி அதை அப்படியே விட்டுவிடுகிறதுனால அந்த காயங்கள் அப்படியே வேதனை உண்டு பண்ணி கசப்புகளாய் மாறுகிறது. நான் அந்த ஊழிய பாதையிலே சில நேரங்களில் சில வயோதிபர்களை சந்தித்து ஜெபித்திருக்கிறேன், ஆலோசனை கொடுத்திருக்கிறேன், அல்ல அவருடைய தேவைகளுக்காக ஜெபித்திருக்கிறேன். சில நேரத்தில் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியிருக்கும், ஆனாலும் இந்த அம்மாவுக்கு அந்த ஐயா மேலே ஒரு கசப்பு இருக்கும். காரணம், அன்றைக்கு அவர் அப்படி செய்து விட்டார், அன்றைக்கு அப்படி என்னை இப்படியாக நடத்தி விட்டார். பாருங்கள், ஏமாற்றமான சூழ்நிலை வந்தது, ஆனால் அதை மன்னிக்காததினாலே இப்பொழுது கசப்பாய் மாறிவிட்டது. ஆகையினால் கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அது தூரப்படுத்தி விடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உலகத்தில் காயமே படக்கூடாதுன்னு தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனாலும் தப்பி தவறி நமக்கு காயங்கள் உண்டாகலாம். நகம் வெட்டுறப்ப கூட காயம் வந்துடுது, நம்மளே நம்மளை காயப்படுத்திக்கிறோம். அப்போ காயப்படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, எதிர்பார்க்கலாம், ஆனால் நிச்சயமாக காயப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உண்டு. ஆனால் காயப்பட்டது பெரிய விஷயம் அல்ல, அந்த காயத்தை மன்னிக்கிறேனா, மன்னித்து அதை விட்டு வெளியே வர வேண்டும், அது முக்கியமான காரியம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையினால் அதிகமாய் அவர் காயப்படுத்தப்படுகிறார், என்றாலும் அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். அந்த கொரிந்து சபையில் இருக்கிற யார் பவுல் அப்போஸ்தலனை காயப்படுத்தினாரோ, யார் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொன்னபடியாக அந்த வார்த்தையை கேட்டு நடக்காமல் அதுக்கு எதிர்த்து நின்றானோ, அந்த மனுஷனை அவர் மன்னிக்கிறார். 2 கொரிந்தியர் 2:6-10 நீங்கள் குறித்து கொண்டு வாசித்து பார்க்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்கிறேன். இந்த வசனங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கும். மன்னிப்பு எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் நமக்கு உதாரணத்தின் மூலமாய் காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 2:10 மாத்திரம் இப்பொழுது நான் வாசிக்கிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ ஒரு பெரிய இருதயம் அந்த பவுலுக்கு இருந்தது. அவர் சொல்லுகிறார், எனக்கு தீங்கு விளைவித்தவனை அல்லது என்னை எனக்கு எதிர்த்து நின்றவனை என்னை தூஷித்தவனை நான் அங்கே இல்லை, அதனால் என் சார்பில் நீங்களே மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா நான் மன்னிச்சிட்டேன் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அந்த மன்னிப்பை அவர் கொடுக்கிறார், ஏன் மன்னிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்? சில நேரத்தில் சிலர் அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அப்போ தான் மன்னிப்பேன். சிலர் அதை விட இன்னும் அதிகமாக மன்னிப்பு கேட்டால் கூட நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக குடும்பத்தில் நாம் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். சிலர் மன்னிப்பை துர்ப்பிரயோகம் பண்ணலாம். நாம் அதனால் கசப்பை வைத்து கொள்ளக்கூடாது. நாம் நம்முடைய வேலை நாம் மன்னித்து விட வேண்டும். நாம் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். 11 சொல்லுகிறது, ஏன் கசப்பை மனதில் வைக்கக்கூடாது? தெளிவான ஒரு சத்தியம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பார்த்தீங்களா, அந்த கசப்பு வந்துருச்சுன்னா பிசாசு ஒரு கர்த்தருடைய பிள்ளையை அவன் அழித்து போடுவான். எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போனது காரணம் அவங்க மன்னிக்க முடியல. கசப்பை வைத்து 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 அவர்கள் வாழ்க்கையே கசந்து போய்விட்டது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், என் குடும்பத்தில் நான் எப்பொழுதும் மன்னிப்பேன். குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, அந்த மன்னிப்பை எப்பொழுதுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியமாய் பயிற்சி செய்ய வேண்டும். யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்தார், யோபு தன் சிநேகிதர்களை மன்னித்தார்,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதாசியும் பேதுருவையும் மன்னித்தார். பாருங்கள், ஆண்டவர் மன்னித்தார், ஆனால் அந்த மன்னிப்பை யூதாஸ் பெற்றுக்கொள்ளவில்லை, பேதுரு பெற்றுக்கொண்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மன்னிப்பதை மன்னித்து விட்டார். பவுல் தனக்கு எதிர்த்து நின்றவர்களை மன்னிக்கிறார். மன்னியுங்கள், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நாம் மற்றும் ஒரு காரியத்தை, நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய ஐக்கியமும் அவருடைய ஆலோசனையும் இருக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய குடும்பத்திலே சில தவறும் பொழுது நாம் அவர்களை சரிப்படுத்துகிறோம். ஒருவேளை பிள்ளைகளை சிக்ஷிக்கிறோம், அவர்கள் தவறு செய்யும்போது சிக்ஷிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சிக்ஷிக்கிறது மாத்திரம்தான் தெரியும், அதுக்கப்புறம் அவர்கள் சரிப்படுத்தும் போது அந்த பிள்ளைகளை பாராட்டுவதை நாம் தவறி விடுகிறோம். மனைவியாக இருக்கட்டும், சில நேரத்தில் குறைகளை கணவன் சொல்லலாம், இது மாதிரி இந்த காரியம் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், அவர் நல்ல மனதோடு சொல்லலாம். அடுத்த முறை இந்த காரியத்தை அந்த மனைவி நல்ல விதத்தில் செய்யும் பொழுது அந்த கணவன், இது நன்றாக இருக்கிறது, இன்றைக்கு நீ நன்றாய் செய்திருக்கிறாய், பாராட்டுதல், நல்ல வார்த்தைகளை சொல்லுதல், அப்ரிஷியேட் பண்ணுதல், ஏற்றுக்கொள்ளுதல் மிகவும் அவசியம், அங்கீகரித்தல் ரொம்ப அவசியம். முக்கியமாக நம்முடைய கலாச்சாரம் அது அதிகமாக மனதில் இருக்கிறதை வெளிப்படுத்தாத ஒரு பண்பாடாக இருக்கிறதுனால நிறைய பேர் தங்களுடைய மனசில் இருக்கிற, அதாவது ஏதாவது குறைனா சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பிள்ளைகளை சொல்ல மாட்டாங்க, ஏதாவது பொருள் வாங்கி தருவாங்க, பொருள் வாங்கி தருவது சொல்லுவாங்க, நான் தான் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டேனே, இல்லை பொருள் கொடுத்துட்டேனே, இல்லை உனக்கு இதை வாங்கி கொடுத்தனே, மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு நான் இதை செஞ்சிட்டேன். செய்வது மாத்திரம் போதாது, செய்வதை காட்டிலும் வார்த்தைகள் முக்கியமானது. பவுல் அப்போஸ்தலன் ஃபிலமோன் என்கிற நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஃபிலமோனுடைய வேலைக்காரன் ஒனேசிமு அவன் தவறு செய்து அவன் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறான். பவுல் சிறையிலே சுவிசேஷத்திற்காக இருக்கும்போது அங்கே இந்த ஒனேசிமை சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறான். அவனை திரும்ப ஃபிலமோன் இடத்துல விடுதலையான பிறகு பவுல் அனுப்பும்போது கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். முந்தி இவன் அடிமையாய் இருந்தான், இப்பொழுது உனக்கு சகோதரனாய் மாறிவிட்டான், இவனை நீ ஏற்றுக்கொள், நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். குடும்பத்தில் நாமும் கூட நல்ல வார்த்தைகளை பேசுவோம். நீங்கள் அந்த வசனங்களை பிலமோன் 1:15-16 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பிலமோன் இடத்திலே ஒனேசுமை குறித்து நல்ல வார்த்தைகளை பவுல் பேசினார். நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்கள். சீர்படுத்தும் போது சீர்படுத்துங்கள், ஆனால் உடனாலும் சபிக்க வேண்டாம். அவர்கள் காரியங்களை சரியாக செய்யும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டுங்கள், அவர்களை அணைத்து முத்தமிடுங்கள், ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு காட்டுங்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பேசின காரியங்களுக்கு உங்கள் இருதயங்களை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் செபிக்கப் போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உடைய குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தை நீர் உருவாக்கினீர் ஏதேன் தோட்டத்திலே, குடும்பத்தை ஆபிரகாமின் மூலமாய் நீ தெரிந்து கொண்டீர், குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை யோபின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று யாரெல்லாம் உங்கள் இடத்துல கேட்குறாங்களோ அவர்களுக்கு நீர் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. கல்லான இருதயத்தை நீர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாரும். யாரெல்லாம் கசப்புகளை இந்த நாளில் நான் விட்டு விடுகிறேன், நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ உம்முடைய கிருபை அவர்களுக்கு தந்து கடந்த கால சம்பவங்களை மறந்து மேற்கொள்ளும் பலனை தந்து அவர்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் இன்று முதல் நான் நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை நான் பேசுவேன், சிக்ஷிக்கிற நேரத்தில் சிக்ஷிப்பேன், ஆனால் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் என்று நல்ல வார்த்தைகளை பேச ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சங்கீதக்காரன் சொல்வது போல,
கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வெய்யும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறட்டும். குடும்பங்களில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலைக்காக யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் விடுதலை செய்வீராக. பிள்ளைகளுக்கு இருக்கிற வியாதிகள், கணவனுக்கு இருக்கிற வியாதி, மனைவிக்கு இருக்கிற வியாதி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சரீரத்தை விட்டு மறைந்து போவதாக நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்திலே உம்முடைய சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும். சரியான வருமானம் இல்லாத குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்ப்பா. உங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆண்டவருடைய கிரியைகளை பார்ப்பீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you. திருச்சியில் மனதுர்க்க ஊற்றின் தேவ வீடு வழங்கும் ஆசீர்வாத ஆராதனை பெருவிழா, துதி ஆராதனை மற்றும் தேவ செய்தி, எவாஞ்சலிஸ்ட் பிரேம்ஜி எபினேசர். மற்றும் ரெவரண்ட் ஆர். பால் மோசஸ். எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. இந்நாள் 25/6/2017, நேரம் மாலை 6:30 மணி, இடம் ஒய்எம்சிஏ மைதானம், அரசு மருத்துவமனை எதிரில், திருச்சி. தேவனை ஆராதிக்கும் நிசை ஆராதனை, ஆசீர்வாதமான தேவ செய்தி, வல்லமையான செப நேரம். மேலும் உங்கள் தேவைகளுக்காக தனிப்பட்ட விதத்தில் செபங்கள் ஏறெடுக்கப்படும். அனுமதி இலவசம். அனைவரும் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.